ஹே ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் பில்லு வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திண்டிவனத்திலே ஒரு கடை வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அதுவும் என்ன கடை பார்த்தீங்கன்னா, சண்டே, அதுவும் சண்டே மட்டும்தான் இந்த கடை இருக்கும், மற்ற நாளும் இருக்கும். ஆனால் மற்ற நாள் வந்து வேறு டிஷ்ஷு போடுவாங்க, வேறு அந்த முறுக்கு கிறுக்கு இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் சண்டே மட்டும் மார்னிங் 6:30 வெஜ் பிரியாணி, அதுவும் போட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயே காலி, ஒரு அண்டா பிரியாணி காலி ஆகிடும். அப்போனா அந்த கடை எவ்வளோ ட்ரெண்டிங்னு பார்த்தீங்களா நீங்கள். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் பிஆர்எஸ் உடைய ஆப்போசிட்டில் இருக்குது. பிஆர்எஸ் ரெடிமேட்ஸ் உடைய ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை. இந்த கடை வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது போல நமக்கு தெரியல. இந்த நம்ம இந்த சைடு அந்த சைட்லாம் வீடியோ எடுத்துருக்கோம், நமக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு தான் சொன்னாண்டே, உங்கள் வியூவர்ஸ்க்கு காமிடா, அதுவும் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது, போட்ட ஒரு மணி நேரத்துலேயே ஒரு அண்டா பிரியாணி காலி ஆகுமா எங்கண்ணா, இந்த கடையில் ஆகுது. இந்த கடையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயக்கடையா. இந்த வெஜ் பிரியாணியோடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான். சரி, வாங்க போய் இங்கே ஃபுட்டு எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், நிறைய வீடியோ பண்ணணும், நிறைய வீடியோ பண்ணணும். சரி, நீங்கள் தான் நமக்கு என்கரேஜ் பண்ணி விடணும். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கடை வேறு சின்ன கடையா, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிடலான்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம 3 பார்சல் வாங்கிட்டு வந்தோம், 60 ரூபாய்க்கு. அங்கே ஓப்பன் பண்ணலாம். தொண்டை கட்டிக்கிச்சு கொஞ்சம், ஏதோ நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த முன்னாடி பாப்பா, இது அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி காமி. இவ்வளோதாங்க ஐஸ். ஓகே, ஆரம்பிக்கலாமா பாருங்க. ஒரு தம்னில் கிளிக்கு, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி வாங்க ஐஸ், இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். செம்ம சூடுங்க பாருங்கள், செம்ம சூடு. அரிசி இல்லை அதை பாருங்கள், இது என்ன அரிசி, பொன்னி அரிசின்னு சொல், பொன்னியா ஏதோ ஒரு அரிசி, ஆனால் நல்லா அரிசி இல்லாமல் பாருங்கள், அப்படியே பெருசு பெருசாக நீட் அரிசி தான். கைஸ் வேற லெவல். நாங்கள் போகும்போது தாங்க ஒரு 200 ml மேலேயே இருக்கும், 1/4 லிட்டர். ஆமாம், 1/4 லிட்டருக்கு இல்லை, நெய்லாம் போட்டாங்க, அந்த நெய் வாசனெலாம் போட்டு. இது பேர் என்னப்பா, இது பேர் என்ன, பட்டாணி. ஆ, பட்டாணிலாம் பாருங்கள், ஐயோ எல்லாமே ரைஸ்லாம் சூப்பருங்க. ஒன்று தெரியுமா, இங்களுடைய இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி இந்த ப்ரெட்டு தான். ஒரு ஒருத்தவங்க அங்கே வந்து, நான் இப்போ போய் வாங்க போகும்போது என்னை கேட்டாங்க, எனக்கு சாதமே வேணாம் ப்ரெட்டுன்ற, ப்ரெட்டு போடுங்க, எப்படி சாதமே வேணாம் ப்ரெட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த இந்த ப்ரெட்டுக்காக அப்படி இது பண்ணுறாங்க. ப்ரெட்டு பாருங்கள், யோ காய்ஸ் வேற லெவலுங்க, வேற லெவல். அது அப்படியே சாப்பிட 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 அந்த ப்ரெட்டில் ஒரு எண்ணெய் இருக்குது இல்லை, அப்படியே வாயில் வருது, வர லெவல். ஒருத்தவங்க கேட்பான் காலை நேரத்தில், அதுவும் சண்டே போய், சண்டேலாம் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிற டைம்லடா, எவன் வந்து போய் எவன் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவான், நாங்கள் சாப்பிடுவோம். காரமும் கம்மி, உப்பு கரெக்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து இதில் மட்டும் ஒரு பீஸ் வச்சு அப்படியே வெஜிடபிள், இது சிக்கன் பிரியாணின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி. இந்த மறுபடியும் இந்த ப்ரெட்டு சாப்பிட்ணுன்னு தோணுங்க பாருங்கள். இது வந்து நான் கேட்ட வரைக்கும் இது வந்து சாதா ப்ரெட்டு தானே, நம்ம இந்த ப்ரெட்டு சாப்பிட்றோம்ல, அந்த இது இல்லை, மீன் மேக்கர் இல்லை. இது வந்து ப்ரெட்டு வந்து எண்ணெயில் வறுத்து ஏதோ பண்ணுறாங்க இவங்க. உருளைக்கிழங்குனா நல்லா வெந்து போயிருக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்து கம்மிப்போம் அப்படியே, இதை பாருங்கள், ரைஸ்லாம் பாருங்கள், ஒரு பைட் மறுபடியும்.
என்னுடைய சஜஷன், நீங்கள் கண்டிப்பாக திண்டிவனம், திண்டிவனமாக திண்டிவனத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா சண்டே அன்றைக்கி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படி வேறு ஊருன்னா திண்டிவனம் சைடு வந்து சண்டே வரதாக இருந்தால் கொஞ்சம் மார்னிங்கே வந்துடுங்க. மார்னிங் வந்தால் 20 ரூபாய்க்கு ஒர்த்தான டிஷ்ஷு. அதுவும் வர அந்த அது பாருங்கள், அந்த அழகாக ஒரு கப்பில் அந்த அப்படியே எடுக்கிறாரு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு வேற லெவலாக தெரிஞ்சுது. இந்த நெய்லாம் போட்டு நெய் வாசனை அடிக்க இந்த மீன் மே இந்த ப்ரெட்டு வச்சு ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அமேசிங் அமேசிங் பிரியாணின்னு சொல்லிடலாம். பிரியாணினா வெஜிடபிள் பிரியாணி கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இதுதான் இந்த ப்ரெட்டு ருமாச்சாப்பா. இது என்னென்னா நம்ம சாதா ப்ரெட் சாப்பிட்றோம்ல, அதை வந்து கட் பண்ணி வறுத்து இவங்க வந்து இதில் சேர்க்குறாங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு சேமாக சிக்கன் ஃபீல் தாங்க. அப்படியே சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சிக்கன் மட்டன் போடுறதை விட நம்ம இதே போட்டு பிரியாணி செஞ்சிடலாம் போல், அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க. ஐயோ ஐயோ இதை பாருங்கள், அப்படியே சாதா ஃபர்ஸ்ட்டு போட்டு மெண்டு பார்க்கலாம். மறுபடியும் ஒரே ஃபீல் தான். அந்த சாப்பிட அந்த டேஸ்ட் அப்படியே வாயில் விட்டு போக மாட்டேங்குது. இன்னும் நிறையா சாப்பிட்ணுன்னு தோணுது. அதுக்கப்புறமா இன்னொரு இது பாருங்கள், அப்படியே நம்ம இப்போ கொஞ்சம் பிரியாணி வச்சு எடுத்தால் பார்த்தோம்னா சேம் ஒரு அப்படியே ஒரு பீஸ் ஃபீல். ஒரு பீஸ் வச்சு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க ஃபீல். ஆனால் வேறு லெவலில் நீங்கள் கண்டிப்பாக திண்டிவனம் சைடு போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தான் லக் அடிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிடணும் இது. சரி நான் சாப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகேவா கைஸ்? அவ்வளோதான் கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ஃபுட்டுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒர்த்தான ஃபுட்டுன்னு சொல்லுவேன்னா ஒர்த்து இல்லைன்னா சொல்ல சான்ஸே இல்லை. 20 ருபீஸ்க்கு அதுவும் இந்த வெஜ் பிரியாணி வந்து அல்டிமேட்டுங்க, அல்டிமேட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டுலாம் பார்த்தீங்கன்னா அது சிக்கன், அது ப்ரெட்டுன்னே சொல்ல தேவையில்ல. சிக்கன் பீஸ் இல்லைனா மட்டன் பீஸாக நம்ம வச்சுக்கலாம், வேறு லெவல். இந்த ஷாப்போடைய இந்த கடையோடைய அட்ரஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். திண்டிவனம் பிஆர்எஸ் ரெடிமேட்ஸுடைய ஆப்போசிட்டில் இருக்குது ஓகே. திண்டிவனம் பிஆர்எஸ்ஸுடைய ஆப்போசிட்டு. சண்டே மார்னிங் 7:00 போங்க நீங்கள், ஏன்னா 6:30 வேணாம். 6:30 அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. நீங்கள் 7:00 போனீங்கன்னா அப்படியே சுட சுட வாங்கிட்டு வந்தால் அங்கேயே இடம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வீடியோ பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் வந்துட்டோம், அங்கேயே இடம்லாம் இருக்குது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல நல்லா காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சையத் இருக்காரு. சையதும் இந்த ஃபுட்டு ட்ரை பண்ணார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். என்ன சையத் எப்படி இருக்குது? எங்கள் சார் லெவல் டேஸ்ட்டு அந்த பண்ணெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு மாதிரி இருந்தது, அப்புறம் மிஸ் பண்ணாதீங்க. வருத்தப்படுவீங்க ஓகே. சையத் என்ன சொல்கிறாருன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறமா நீங்கள் வருத்தப்படுவீங்க கைஸ். அல்டிமேட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும் கைஸ். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில். அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நிறைய வீடியோ வந்து அதே மாதிரி நம்ம போடுறோம் ஓகேவா. சரி டடா பாய்.